ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியூ வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் இன்ஜினியராகவோ அல்லது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ தேவையில்லை. ஸோ நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு அதை இது பண்ணிங்கன்னா நிச்சயமான மட்டும் பொருளாதாரம் மட்டும் நமக்கு தேவைங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் யாருக்கு சூட் ஆகும்னா, ஸோ பொருளாதாரம் இருந்தால் நிச்சயமாக நம்ம நல்ல விதமாக இதை பண்ணலாம். அப்படி நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்மளை மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ரெண்டு மூணு பேரை நம்ம ஜாயின் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, உங்கள்கிட்ட இருக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் நம்ம சொல்கிற விஷயங்களில் ஒரு 25% 50% இருந்தால் கூட, நமக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஏகப்பட்ட சிவில் இன்ஜினியர்ஸு நம்ம வீட்டிலே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இறங்கி அதில் லாபம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கூட நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அதனால் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் தெரியணும் தேவையில்லை. ஸோ சூப்பராக பண்ணலாம். நம்ம சொல்கிற விஷயங்களை ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஆகும் நம்ம சேனலில் பார்க்குறவங்களோ, ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நிச்சயமாக வந்து ஆதிகாலத்துலேருந்தே மனுஷன் சாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கனவுங்க. ஸோ சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு போக நிறைய வீடு வாங்குவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, வீடுகளை வாங்கி வாடகைக்கு விட்டு அதில் வருமானம் ஈட்டுவாங்க. ஸோ வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு பிஸ்னஸ்னால், நம்மகிட்ட இருக்க காசை வந்து ஒரு வீடை வாங்கி அதை வாடகை கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கடைசி கால வரைக்கும் காப்பாற்றுன்ற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக இருக்கட்டும் இல்லை வந்து டொமஸ்டிக் லைக் ஹவுசஸாக இருக்கட்டும், நிறையா பேர் வீடு வாங்கி அதிகமாக வைப்பாங்க. நிறையா பேர் இடம் வாங்கி போட்டு அதுலேயும் வந்து திருப்பி ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான பிஸ்னஸ், எல்லாருமே பண்ணக்கூடிய பிஸ்னஸ். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள ஆட்கள், இந்த தொழிலில் இருக்க ஆட்கள் தான் பண்ணணும் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கீங்க, நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் மட்டும் போதும், நம்ம வந்து இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணித்தரலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் கூட இப்போ நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்ம இடம் வாங்கி அந்த இடத்த நம்ம கட்டி அப்படி ரெடிமேடாக, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இம்மிடியட் ஆக்குபென்சி அப்படிம்பாங்க. ஸோ ரெடிமேடாக நம்ம வாங்க போகிறோம், அதுக்குன்னு சில கஸ்டமர் இருக்காங்க, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொல்லலாம், அல்லது இந்த பில்டர்ஸ் கம்பெனின்றதை வந்து பார்த்திங்க சொன்னால் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பிஸ்னஸை நம்ம பண்ண போகிறோம் டூயிங் பிஸ்னஸ் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மகிட்ட இருக்க பொருளாதாரத்தை வச்சு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ அல்லது நமக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ்டையோ நம்ம வந்து இது பண்ண, நம்ம இடத்த வாங்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க வச்சு நம்ம வீடு கட்டி நம்ம விற்க போகிறாங்க. அதுதாங்க கான்செப்ட். ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம ஏன் நம்ம வந்து ஏன் இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸுடைய மார்க்கெட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹியூஜாக இருக்குங்க. வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியா இருந்துக்கிட்டே இருக்குது. இடத்த வாங்கி போட்டிருக்காங்க, சில பேர் அதை விற்கிறாங்க, அதை வாங்கி கட்டி நம்ம இது பண்ணுறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக அப்பா கொடுத்தா போதும்டா ரெடிமேட் ஷர்ட்டு பண்ணிங்க, டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லர்கிட்ட போய் கொடுத்து தச்சு வாங்குற காட்டி நம்ம இடத்த வாங்கி அதை கட்டி அதை செஞ்சு போகிற காட்டி சில பேர்லாம் அந்தளவுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலாக இருப்பாங்க, அவங்களால பண்ண முடியாது. ஸோ நம்ம நல்ல விதமாக அற்புதமான ஒரு வீடை கட்டி நல்ல டிசைனில் யூரோப்பியன் ஸ்டைலு அமெரிக்கன் ஸ்டைலு ஒரு பக்காவான ஒரு இதில் வந்து நம்ம நல்ல ஒரு மாடரேட்டாக நம்ம கட்டி கொடுத்தோம் சொன்னால் கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நான் பொட்டன்ஷியல் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்த வாங்கி அதை பார்த்தீங்கன்னா ஹானர் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஒரு இடத்த வாங்குவோம், ஒரு கொத்து நிறைய ஒரு இன்ஜினியராக கூப்பிடுவோம், அவரை கூப்பிட்டோடனே நம்ம ஒரு அமௌண்ட் போடுவோம், அவர் திடீர்னு என்ன செய்வார், சார் மண் ரேட் ஏறி போச்சு, அந்த ரேட் ஏறி போச்சு, இந்த ரேட்டு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ கமிட்மெண்ட்டை வந்து ஹானர் பண்ணவே முடியாதுங்க, அந்தளவுக்கு தான் இந்த லெவலில் இருக்குது. இது அப்படி கிடையாது, நம்ம ஒரு வீடை வாங்கி நம்ம பக்காவாக கட்டின பிறகு அவங்க பார்க்குறாங்க ஃபுல் பிளஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, பிடிச்சிருந்தா வாங்க போகிறாங்க, அந்தளவுக்கு இதாக இருக்குது. ஸோ இந்த ஹானர் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனும் இருக்குங்க, அதாவது ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கும், அதனால் பெரிய கன்ஃபியூசன்ஸ் வரும். அதனால் இதை வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நம்ம வாங்குகிறோம், நம்ம அழகாக கட்டுறோம், நமக்கு என்ன வருதோ அதிலிருந்து நம்ம லாபம் வச்சு விற்க போகிறோம், அதனால் நம்ம அதை பற்றி கவலை இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இதில் வந்து பக்காவாக கிடைக்குது. ஒரு நல்ல குட் டிசைனில் நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம் சொன்னால் ரெடி டு ஆக்குப்பை அப்படின்றத வந்து மக்கள் கண்டிப்பாக விரும்பி நமக்கு இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம பண்ணலாம். அதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணலாங்க. சரி, யார் பண்ணலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யார் வேணாலும் பண்ணலாங்க, பொருளாதாரம் இருக்கிறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாக பண்ணலாம். ஏன் சொன்னால் நீங்கள் ஃபுல் டைமாக ஒரு தொழிலில் நீங்களும் கற்றுக்கிறணும், கூட இருந்தே ரெண்டு மூணு வீடு கட்டினீங்கன்னா அப்புறம் நீங்கள் பல வீடு கட்டலாம். அப்படி இல்லை நீங்கள் போயிட்டு போயிட்டு அப்பப்போ வந்து எல்லா மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்தா அந்த மாதிரி வந்து பார்ட் டைமாகவும் நம்ம பண்ணிக்கலாங்க. சரி, ரைட்டு. இப்போ வந்து இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், வாட் டு டூ,
ஒன் யூ ஒன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் லேண்டு நமக்கு தேவைங்க, இடம் தேவை, காலி இடம் தேவை. அந்த இடத்த வந்து நம்ம வாங்கி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த இடத்துக்கு வந்து அப்ரூவல் இல்லாட்டி அதை நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதர் அப்ரோப்ரியேட் ஃபார்மாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஈபி கனெக்ஷன்ஸ் எடுக்கணும், போர்வெல் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணுங்க. இதுதான் வந்து மெயினான ஆரம்பத்துக்குண்டான வேலைங்க. சரி ரைட்டு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று ஒரு இன்ஜினியர் கூட ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து டைப் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இடத்த வாங்கிட்டு அவரை கூப்பிட்டு ஒரு இது ஒன்று மேஸ்திரி மாதிரி அவர்கிட்ட சப்கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். அப்படின்னா டைப் வித்த சிவில் இன்ஜினியர் கூப்பிட்டப்பா இந்த இடத்த வாங்கியிருக்கேன், ஸோ நம்ம ஒரு டைப்பில் நம்ம பண்ணுவோம். ஒன்று நான் உனக்கு சேலரியாக தரேன், அப்படி இல்லைன்னா வந்து லாபத்தில் ப்ராஃபிட்டில் பங்கு தரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டைப் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு தமிழ்நாடுலேருந்து எங்கே நீங்கள் உங்கள் ஊரில் கூட வந்து பண்ணித்தரதுக்குண்டான சிவில் இன்ஜினியர்ஸ் நம்மகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஃபண்டு வந்து ஒரு இதில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஃபண்டு கொடுத்தோம்னா நிச்சயமாக நல்ல லாபம் பாஸ் தருவாங்க. சரி ரைட்டு, இப்போ வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தாங்க நான் சொல்கிறேன். ஒரு எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் பண்ணலாம், நான் இருந்தாலும் ஒரு மாடலுக்கு சொல்கிறோம்ல, அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாடலு, ஒரு கம்பாக்டான ஒரு மாடல் சொல்கிறேன். சரி ரைட், இப்போ நமக்கு வந்து ஒரு 2 சென்ட் இடம் வாங்குறோங்க. இப்போ நம்ம பார்த்த ஏரியாவில், இப்போ எந்த ஏரியாவாக இருக்கட்டும்ங்க, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வந்து 3 லட்சரூபாய் கூட கிடைக்கும், 4 லட்சரூபாய் கூட கிடைக்கும். நான் 6 லட்சரூபாய நான் போடுறேங்க 2 சென்ட் இடம் வாங்குகிறோம். ஸோ அதோடய ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நமக்கு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 14%. ஸோ 12 லேக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது கைடன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அது அந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பார்த்திங்கன்னா 1,12,000 அப்படின்றது வரும். ஸோ ஃபோர் வெல் போடுறது, இந்த ஈபி வந்து நியூ ஈபி கனெக்ஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 75,000 அப்ரூவல் அந்த மாதிரி சிஸ்டத்துக்கெலாம் ஒரு 75,000 நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 சென்ட்டில் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட், அதாவது காம்பவுண்ட்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கம்பாக்டாக நீங்கள் வந்து ஒரு 2 பிளக்ஸ் மாடலில் நம்ம பண்ணும்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா 1,760,000 ஆகுங்க. யூஸ்வலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு கட்டுறாங்க, நமக்கு என்ன ப்ராஃபிட்ன்றது அப்புறம் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன செய்ய போகிறோம், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 2 ரூமு வராண்டா இருக்கிற மாதிரி பக்காவாக நம்ம பண்ண போகிறோம். சூப்பரான பிளானில். ஸோ இது நான் ஒரு மாடலான ஒரு பிளான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிளான் வேணாலும் நீங்கள் இன்ஜினியர்ஸோட டைப் வைக்கும்போது சூப்பராக பண்ணிக்கிடுவாங்க. இதில் என்ன முக்கியம் தெரியுங்களா உங்களுக்கு, நல்ல யூரோப்பில் எப்படி இருக்குது வீடுன்னு பாருங்கள். அதோடைய ஹால் லிவிங் ரூம் எப்படி வச்சுருக்காங்க, பாத்ரூம் என்ன சைஸில் வச்சுருக்காங்க, ஸோ என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா விதவிதமாக கட்டினோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல விதமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 10 லட்சரூபா நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் காம்பவுண்ட் வாலு, சம்ப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து பக்காவாக அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு 2 லட்சரூபாயும், மீதி ஒரு மிஷினஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு 1 லட்சரூபாயுங்க. மொத்தம் 47,47,000 வருதுங்க. இப்போ நான் சொல்கிற கணக்கு வழக்குகள் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். இதில் வந்து 1 லட்சரூபா 2 லட்சரூபா கூடலாம், 1 லட்சரூபா 2 லட்சரூபா குறையலாம் இடத்துக்கு பொறுத்தளவுக்கு. இந்த வியாபாரத்தை வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் கிராமத்துலேருந்து சிட்டி வரைக்கும் எங்கே வேணாலும் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடும், குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு மாடல் தான் போட்டிருக்கேன். சரி ரைட்டு, இப்போ நம்ம வந்து எல்லாமே பக்காவாக நம்ம பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து சூப்பரான வீடு ஆயிடுது. அப்போ என்ன மாடலில் பண்ணுறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 2 பிளக்ஸ் மாடல்னு சொன்னேன் நான். ஸோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம 1 BHK, ஒரு பெட்ரூமு, நல்ல ஒரு லிவிங் ரூம், நல்ல ஒரு ஹால், பக்காவான ஹாலு, உங்களுக்கு வந்து கிச்சனு, யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாம். 800 ஸ்கொயர் ஃபீட் கார் பார்க்கிங் கூட நம்ம கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால், உங்களுக்கு வந்து 2 பெட்ரூம் போட்டுருவோம், அழகாக மொட்டை மாடியை பக்காவாக, வராண்டா, வாஷ் ஏரியா இதெல்லாம் நம்ம வச்சுருவோம். ஸோ நீங்கள் ஸ்டைல் ஆஃப் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து யூரோப்பியன் ஸ்டைலாக இருக்கணும், இல்லை சைனீஸ் ஸ்டைலாக இருக்கும், எதை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பாக்டான ஒரு ஹவுஸ் கொண்டு வரதுக்கு நமக்கு 44,47,000 நமக்கு வருதுங்க. அப்போ நம்மளுடைய பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு டோட்டலாக நீங்கள் அந்த வீடு வந்து இடத்துக்கு அந்த வீடுக்கு எல்லாமே சேர்த்து நமக்கு வரும்போது 4,833 ரூபான்னு வருதுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து எவ்வளோ தான் நமக்கு வந்தால் கூட நம்ம வந்து ஒரு 1,500 ரூபா அப்படின்றத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிட்டோம் சொன்னால் 6,333 வருது.
ஸோ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 57,27,000 ரூபா நமக்கு வந்து இந்த வீடை வந்து அழகாக 60 லட்சரூபா சொல்லி 2 லட்சரூபா நெகோசியேஷன் பண்ணி பக்காவாக நீங்கள் பண்ணணும். சரி, நீங்கள் 58 லட்சரூபா போகுமா அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடாது. நல்ல மாடலில் பக்காவாக கட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வாங்கிக்கிடுவாங்க. அங்கே தான் நம்மளுடைய அறிவை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இதில் வந்து 5 லட்சரூபா 10 லட்சரூபா குறையலாம், 5 லட்சரூபா 10 லட்சரூவா கூடலாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஏரியா ஏன்னு சொன்னால் வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள், சிட்டி சிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். சரி, இப்போ ப்ராஃபிட் ஷேர் என்ன வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு கிராஸ் ப்ராஃபிட்டாக நமக்கு ஒரு 58 லட்சரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 58,27,000 ரூபா வருது. இதை வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ்பென்சஸை டிடெக்ட் பண்ணும்போது நமக்கு 44,47,000 ரூபாய் நம்ம கழிச்சிட்டோம் சொன்னால், மீதி இருக்கிறது 13,80,000 ரூபாங்க. சரிங்களா? ஸோ இந்த 13 லட்சரூபா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் உனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கிடைக்க வைக்கணும். அதுதான் நம்ம மாடலிருந்து நம்ம இடத்துலேருந்து பக்காவாக போகிறதுலேருந்து பக்காவாக நம்ம பண்ணணும். இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 13 லட்சரூபா எப்படி கிடைக்கும்னா, நீ ஒருத்தர் வந்து ஒரு வீடை கட்டி 2 வருஷமாக கட்டினார்னா அவருக்கு கிடைக்காது. நீங்கள் 3-4 மந்த்ஸ்க்குள்ளே பக்காவாக நீங்கள் லேபர்ஸை பக்காவாக வச்சு பக்காவாக பண்ணணும். ஏன்னா என்னுடைய மச்சினிங்க ரெண்டு பேருமே வந்து என் ஒய்ஃபுடைய அண்ணன் தம்பியை வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு வீடை வாங்குறாங்க இந்த ஏரியாவில், டக்குன்னு கட்டுறாங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ காசு சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதை வச்சு தான் நான் அதனால தான் இந்த வீடியோ போடணும். நிறையா பேருக்கு வந்து பொருளாதாரம் இருந்தும் அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னால தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து 13,80,000 ரூபா வருது. இதை ரெண்டு விஷயமாக நம்ம இதை ரெண்டு விதமாக நம்ம வந்து சேரி கொடுக்கலாங்க. ஒன்று வந்து நீங்கள் சப்கான்ட்ராக்டருக்கோ அல்லது சிவில் இன்ஜினியருக்கோ அவங்களுக்கு மாதம் 1 லட்சரூபா சம்பளம் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி அவர் 5 மாதம் வச்சுட்டா கூட ஒரு 5 லட்சரூபா அவருக்கு சம்பளம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டில் நான் ஷேர் தர்றேன் அப்படின்னு வந்தால் கூட உங்களுக்கு என்ன தான் கொடுத்தாலும் உங்களுடைய லாபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு 8,80,000 ரூபா வரும். இதில் 1 லட்சரூபா கூடலாம், 1 லட்சரூபா குறையலாம். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் நீங்கள் இறங்கலாம். இப்போ நாம் சொல்கிற விஷயங்களும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இது போக வந்து நீங்களும் வந்து ஒரு சர்வே பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குது ஏது இருக்குது இந்த மாதிரி செட் ஆகுமான்றதை பாருங்கள். நிச்சயமாக ஒரு ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயங்களில் இந்த ரேட்டு விஷயங்கள் ஏதாச்சும் இதாக இருந்தால் நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு லாபகரமாக இருந்தால் இந்த தொழிலில் நீங்கள் இறக்க போகிறீங்க. சரியா? ஸோ சூப்பரான பிஸ்னஸ்ஸு, இதை நீங்களும் பண்ணலாம். ஃபுல் பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருந்தால், அப்படி இல்லை யாராச்சும் இன்ஜினியர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு டைப் வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளாதாரம் தேவைப்படும், அவங்க கூட நீங்கள் சேர்ந்து அவங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி போகலாம். அப்படி உங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்ம சொல்லலாம், நம்ம ஏற்பாடு பண்ணித்தரலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். பக்காவான ஒரு பிஸ்னஸ்ஸு, இது வந்து ஒரு பக்காவாக க்ரோவிங் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க, என்றைக்குமே அழியாத ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ குட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அஸ்யூர்டு இன்கம்ன்றது கண்டிப்பாக வருங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இதை நல்ல விதமாக பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ வித் முசா.